பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் தேவன் நன்றி உள்ள இதயத்தோடு நம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் தேவனை நோக்கி நாம் நன்றியோடு நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் காலவெளியிலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக, நம்மளை தைரியப்படுத்துவாராக, நம்மளை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தும்படியாக, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் உங்களுடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கட்டும். இதுவரைக்குமா எங்களை நடத்தி வந்திருந்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்குமா எங்களை ஏந்தி நீர் சுமந்து தப்புவித்தீர் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்கள் தாவே இந்த 10 நாட்கள் முடித்து இந்த 11வது நாளிலே சுகத்தோடு எழும்ப உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் உங்களுடைய தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் அன்றைய தாவி. இதுவரைக்குமாய் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காய் நன்றி, ஆச்சரியமாய் நடத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய காலவெளியில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு தேவனை கிருபைகளை நீ தருவீராக, எல்லா நன்மைகளை நிறைவாய் தருவீராக. அன்றைய இதுவரைக்குமாய் கத்தா நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்தா அதிசயங்களை காண செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. அன்றைய இந்த வேலையில கத்தா உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அற்புதமாய் காத்து வழி நடத்தவனுமா செபிக்கிறேன். அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வழியில கத்தாவே தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். அன்றைய கால வழியிலே கத்தாவே அன்றைய எங்களுக்கு ஒத்தாசை நீர் அனுப்புவீராக, நன்மைகளை நீர் அனுப்புவீராக. ஆமே அலையிலுயா. இந்த கால வழியில கத்தா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமே நன்றியோடு சோதிக்கிறோம். ஆமே அலையிலுயா. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக. ஆமே இதுவரைக்கும் நடத்தின எல்லா கிருபைகளுக்காய் சோதிக்கிறோம். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்களே தெடுப்பே. எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்களே தெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவ குரங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவ குரங்கா. இஸ்ரவேலே காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலே காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன்.
வலப்பக்கத்தில் நீடல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீடல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறைது முதலா. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறைது முதலா. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. 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 நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவதற்கு நேராக கத்தாவே எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கத்தாவே, இந்த கால வேளையில் எங்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளை தருவீராக. எல்லா சோர்வுகளை எடுத்து போடுவீராக. எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கத்தா எல்லா பலவீனங்களை ஆண்டவரே இந்த வேளையிலே கத்தாவே எடுத்து போடுவீராக. எல்லா தீங்கிக்கங்களை விலக்கி காத்து கொள்வீராக. ஹல்லேலூயா. இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர், போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கத்தா நன்றியோடு நாம் துதிக்கிறோம், நன்றியோடு நாம் சோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலை கத்தா கடக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும், உம்முடைய கரம் அவர்களை நடத்தட்டும். இதுவரைக்கும் கத்தா நீர் கூட இருந்து நடத்தின தேவன் ஆண்டவரே, பாதுகாத்த தேவன் ஆண்டவரே கத்தா, இனிமேல நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில கத்தா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவை அற்புதமாய் காத்து வழி நடத்தவனுமா செபிக்கிறனப்பா. இந்த கால வேளையிலே கத்தா உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே கத்தா. இந்த கால வேளையிலே பெரிய காரியங்களை நீர் அவள் வாழ்க்கையில செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. நின்ன பிரீத்தி சலு இருதயா சாலது இயேசையா, இன்னும் ஹெச்சாகி பிரீத்தி சுவா ஆசை நனகையா. நின்ன பிரீத்தி சலு இருதயா சாலது இயேசையா, இன்னும் ஹெச்சாகி பிரீத்தி சுவா ஆசை நனகையா. நின்ன பிரீத்தி சலு இருதயா சாலது இயேசையா, இன்னும் ஹெச்சாகி பிரீத்தி சுவா ஆசை நனகையா. ஸ்தோத்ரா இயேசையா, ஸ்தோத்ரா இயேசையா, மகிமே இயேசையா, மகிமே இயேசையா, ஸ்தோத்ரா இயேசையா, ஸ்தோத்ரா இயேசையா, மகிமே இயேசையா, மகிமே இயேசையா. நின்ன பிரீத்தி சலு இருதயா சாலது இயேசையா, இன்னும் ஹெச்சாகி பிரீத்தி சுவா ஆசை நனகையா. நின்ன பிரீத்தி சலு இருதயா சாலது இயேசையா, இன்னும் ஹெச்சாகி பிரீத்தி சுவா ஆசை நனகையா. ரோகங்களன்னு வாசி மாடி
ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ஒவ்வொருவரையும் வழி
தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினா யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. தேவா தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. நான் தேவா தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். சேர்ந்து பாடுவோம். தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்க்கும், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினா விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினாமே, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரி என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரி என்னோடுண்டு. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். இது எதினாமே நீ என்னோடு இருப்பதினாமே, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினால். சேர்ந்து பாடுவோம். எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினாமே, எதினா இது எதினா என்னோடு வாழ்க்கையில்
நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆமென். ஆண்டவரே, இந்த கால விளக்கத்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இதுவரைக்குமாய் காத்ததுக்காக நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால விளக்கத்தாவே நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இந்த அதிசயமான காரியங்களை செய்வதற்காக நன்றி அப்பா, ஆச்சரியங்களை நடத்துவதற்காக நன்றி ஹல்லேலூயா. இந்த கால விளக்கத்தாவே உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதாக வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே கர்த்தருமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக ஆமென். இந்த நாளிலே ஒவ்வொரு தைரியப்படுத்துவாராக. தைரியமாருங்க, கர்த்தர் இந்த நாளை அதிசயமாய் முடிக்க வைப்பார். எதை குறித்து கலங்காதிருங்கள் ஆமென். இந்த நாள் உண்மையாகவே கர்த்தர் ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு ஜெயத்தின் நாளாக தேவன் நமக்கு கொடுத்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் காண தலைப்பு என் பின்னாடி நல்லா பார்க்குறீங்க ஆமென், கரேஜ் ஆமென், தைரியம். தைரியமாக இருக்கிற ஒரு காரியம் இந்த காலவெளியில் நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துவார் ஆமேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக இரு, பயப்படாத ஆமேன். தைரியமாக இரு, பயப்படாத. யாரும் இல்லைன்னா என்னை பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக இரு ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இதற்கான வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31:6 டியூட்டர்னமி சாப்டர் 31:6. நீ பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். மீண்டுமாய் வாசிக்கிறேன், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப கரேஜ், தைரியம்னா என்ன? தைரியம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கரேஜ்? தைரியம் என்றால் என்ன? அப்படி பார்ப்பேன் என்றால் நம்முடைய மைண்டில், நம்முடைய ஸ்பிரிட்டில், நீங்கள் பார்ப்பேன் என்றால் ஆவியில், நம்முடைய சிந்தனைகளில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கள், நிறைய வழிகள் இதெல்லாம் வந்து வருகிற வேளையில் நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடி அதை போல்டாக தைரியமாக நம்ம அதை மேற்கொள்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து உண்மையாகவே ஒரு தைரியம். ஸோ எத்தனை போராட்டங்கள் வருகிற வேளையில் அந்த பயப்படாமல் வாப்பா அப்படி சொல்லி அதை எதிர்கொள்ளுகிறோம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து தைரியம். நான் விசுவாசிக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க ஆமேன். நீங்கள் பயப்படுற ஆளாக இருக்கிறீங்களா, இல்லாட்ட தைரியம் நிறைந்த ஒருவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அது மாத்திரமில்ல உங்களோட கொலீக்ஸ், அது மாத்திரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பார்க்குற வேலையில் ஒரு தைரியம் உள்ள ஒரு மனுஷனாக பார்ப்பாங்களா, இல்லாவிட்டால் ஒரு கோழையாக பார்ப்பார்களா, ஒரு தைரியம் இல்லாத கோவோடாக பார்ப்பாங்களா, இல்லைன்னா கரேஜியஸ் பர்சனாக உங்களை பார்ப்பார்களா? அதை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களை பார்க்குறவர்கள் எப்படி உங்களை பார்க்குறாங்க? நீங்கள் ப்ராவப்ஸில் நீங்கள் பார்ப்பில் என்றால் நீதிமொழிகள் 28 ப்ராவப்ஸில் சாப்டர் 28 நீங்கள் வருவில் என்றால், 28 நீங்கள் வாசிப்பில் என்றால் ப்ராவப்ஸ் சாப்டர் 28:1 ப்ராவப்ஸில் சாப்டர் 28:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா, தைரியமாக இருப்பார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க, ஓடி போவார்கள். துன்மார்க்கர் வந்து ஓடி போவார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல, அதான் பின்னாடி சிங்கத்தை பார்க்குறோம், சிங்கத்தை போல் எப்படி இருப்பீங்களா, தைரியமாக இருப்பீர்கள். துன்மார்க்கம் ஒன்றுமே வரலனாலும் தொடராது இருந்தும் என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடுறான். நீதிமான்கள் தைரியமாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரேஜில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறது ஆமேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதை எதிர்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, தென் டு டீல் வித் ஆமேன். அதை வந்து என்ன பண்ணணும், சமாளிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சமரசம் பண்ண தெரியணும். அதில் ரெண்டு காரியங்கள் நீங்கள் அந்த கரேஜில் நீங்கள் ரெண்டு காரியங்களில் பார்க்கலாம். ஒன்று வந்து அதை தைரியமாக என்ன பண்ணணும், வாப்பா அப்படி சொல்லி ஃபேஸ் பண்ண தெரியணும்.
வா வா வான் ஃபேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அது எப்படி வந்து மேற்கொள்ளுகிறது, எப்படி அதை மேற்கொள்ளுகிறது, எப்படி அதை சமரசப்படுத்துகிறது, எப்படி அதை சாந்தப்படுத்துகிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆமே. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, கரேஜ்னா தைரியம் என்றால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு யுத்தத்தில் போய் ரத்தம் சிந்தி அதுக்கப்புறம் எதிரிகளுடைய சேனைகளெல்லாம் வெற்றியாக அடிச்சுட்டு வந்தால் தான் அது வந்து ஜெயம் என்று பார்க்குறோம், அதுதான் வந்து தைரியசாலி அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எந்த பேட்டில் ஃபீல்டு நம்ம பார்க்குறதில்ல, எந்த இடத்துலையும் நம்ம யுத்தத்தில் நிற்கிறதில்ல. கோலி ஏற்ற மாதிரி யாரும் நிற்கிறோமா? கோலி ஏற்ற மாதிரி வந்து தாவீதுக்கு முன்பதாக ஒரு யுத்தம், தாவீது போய் நிற்கிற மாதிரி தாவீது, அந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டு யாரும் பார்க்கறது கிடையாது, யாரும் பார்க்கறது கிடையாது. யாரும் வந்து போயிட்டு ஒரு பள்ளத்தாக்கில் நின்று தாவீது மாதிரி நின்று ஒரு கோலியத்தை முடியறிக்கிற சீன்லாம் இப்போ கிடையாது. அப்போனா ஒரு கரேஜ். அப்போ கரேஜ்னா என்ன? கரேஜ்னா நம்ம வந்து எதை குறிக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு தைரியம். தைரியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஏதாவது வியாதி ஏதோ இதை எப்பொழுது பார்க்கலாம், கொரோனா வியாதிகள் வருகிறது, கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி கேன்சர், இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதிகள் தாக்கப்படுகிற வேலையில், நம்ம ஒருவேளை தாக்கப்படுகிற வேலையில் அதை தைரியமாக நம்ம எதிர்கொள்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம ஹெல்த் கண்டிஷனில் ஒரு தைரியமாக கர்த்தர் பார்த்து கொள்வார், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா அதான் வந்து என்னதுன்னா ரியலாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு கரேஜ். இந்த கால வழியில் சில டைம் டாக்டர் சொல்லுவாங்க, அவ்வளோதான், இன்னும் 24 hours தான், உடனே சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தருங்க கூட இருக்கிறார், அந்த தைரியமாக இருங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். இதை வந்து நீ தைரியமாக எழுதிக்கொள்கிறீங்களே, அதான் திட மனதாக இருங்கள், அந்த தைரியமாக இருங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். ஸோ இந்த ஹெல்த் கண்டிஷனை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேற்கொள்ளுகிறீர்களோ அது வந்து நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து ஒரு தைரியசாலிகளாக உங்களை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் சிலரை இழப்பீர்கள், சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனார் இழந்திருப்பாங்க, சிங்கிள் மதராக இருப்பாங்க, அவங்க வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கறது என்பது ரொம்ப சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கும். ஸோ புருஷன் மறித்து போயிட்டார், இல்லாவிட்டால் சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிகள் அநேக டைமில் வரலாம். ஆனால் அந்த டைமில் தைரியமாக கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பிள்ளைகளை வளர்த்து கர்த்தர் ஆளாக்குவார்னு ஒரு தைரியம் வருது பாருங்கள், கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் தைரியமாக நிற்கிறீங்க பாருங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்த டைமில் சோர்ந்து போகாமல் நீங்கள் நிற்கிற அந்த தைரியம்தான் உண்மையாக ஒரு தைரியமாகி கருதப்படுகிறது. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தைரியம், தைரியமாக நின்று என்ன தான் பார்க்கலாம் என்று சொல்லி உண்மையாக நிற்கிறோம் பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய தைரியம். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் வந்து உங்களுக்கு பின்னாடி பேக் பைட்டர்ஸ் அமே பின்னாடி இருந்து நிறைய பேசுவாங்க, உங்களை வந்து காயப்படுத்துவாங்க. ஸோ நம்ம சிலர்லாம் வந்து திட்டு வாங்குறதுக்குனே பிறந்திருப்பாங்க, சரியா? அதனால் சிலர்லாம் பின்னாடி பேசுவாங்க, சிலர்லாம் பின்னாடி பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஆனால் அதெல்லாம் தொடச்சி போட்டு அட போங்கடா சார் தான் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தைரியம். சரியா, அது சோர்ந்து போகாமல் ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காராமல் நீ தைரியமாக நிற்கிறீங்க பாருங்கள், அதுதான், அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் மூவ் பண்ணி போகிறது தான் வந்து ஒரு தைரியமாக நீங்கள் வந்து கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் சில டைம் வந்து தோல்விகள் ஃபெயிலியரில் வந்து சில டைம் தோற்று போயிடலாம், எக்ஸாமில் தோற்று போயிடலாம், நிறைய காரியத்தில் தோற்று போயிடலாம், ஆனாலும் உங்கள் மைண்டில் அதெல்லாம் போட்டுக்காதபடி அப்படி மூவிங் ஃபார்வர்ட், அதை போப்பா பார்த்துக்கலாம், இது போனால் அடுத்தது கண்டிப்பாக ஜெயத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் அது வந்து தோல்வியை வந்து மேற்கொள்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான ஒரு தைரியம். ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் இதை மாதிரி நிறைய நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? இதை மாதிரி உங்கள் மனதில் என்னெல்லாம் தோணுதோ அது தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க, அதை பற்றியும் நீங்கள் பயப்படாதீங்க, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரேவரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஓன்ட் பி அஃப்ரைட். அப்போ தைரியமாக இருக்கிறது என்பது என்ன குறிக்கிறதுனா, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் வந்து பயப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் அப்போசிஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் அந்த கமிட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும், நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஐ ஒன்ட் கிவ் அப், நான் வந்து எதையும் என்ன பண்ண மாட்டேன், விட்டு வேட மாட்டேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா. ஒரு முயற்சி செய்கிற வேலையில் நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், அப்போ வந்து நீங்கள் வந்து தைரியமாக இல்லை நான் இதை விட்டு விலக மாட்டேன், நான் தைரியமாக போவேன்னு சொல்கிறது தான் ஒரு தைரியம். சரி, அது பார்த்துட்டு சில டைமில் நீங்கள் வந்து சில ஸ்ட்ரகிள் வருகிற வேலையில், சில டைமில் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிற வேலையில், சில போராட்டங்கள் வருகிற வேலையில், இல்லை நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன பண்ண முடியும், உண்மையான ஒரு தைரியமாக இருக்கிறது. ஆமேன்.
அது மாத்திரமல்ல ஒரு துக்கம் வருகிற வேலையில் ஒரு சியர்ஃபுல்லாக இருக்கிறீங்களே ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன். நான் வந்து என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய ஹார்ட்டை வந்து லூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய இதை வந்து இழக்க மாட்டேன், என்னுடைய தைரியத்தை இழக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே அதுதான் வந்து உண்மையான ஒரு தைரியமாக நம்ம கருதப்படுகிறது. ஆமேன். பிரேவரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஞ்சர், கமிட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்போசிஷன், ஆக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், சியர்ஃபுல்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாரோ, இதெல்லாம் வருகிற வேலையில் நீங்கள் ஐ வோன்ட் பி அஃப்ரைட், நான் பயப்பட மாட்டேன், ஐ வோன்ட் கிவ் அப், அது மாத்திரமல்ல ஐ வோன்ட் பி ஸ்கேட், அதுக்கப்புறம் ஐ வோன்ட் லூஸ் ஹார்ட், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை ஒரு தைரியசாலிகளாய் பார்க்கிறார். ஆமேன். நீங்கள் யோசுவாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா சாப்டர் 1 வேர்ஸ் 6 and 7 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 6-7 பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு, மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணக்கூடாதான், விலகாதிருப்பாயாக, விலகாதிருப்பாயாக. அது மாத்திரமல்ல 9 வசனத்தில் நீ வாச்சிங்கன்னா, வேர்ஸ் 9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் உனக்கு கட்டளப்படவில்லையா, பலங்குண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் இந்த காலவெளியில் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக, அதனால் நீ தைரியமாக இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறவரில் கர்த்தர் வந்து எப்படி இருக்கிறார்னா, என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். சங்கீதம் 27 சங்கீதத்தில் நீ பார்க்கலாம், கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன், என் சத்துருக்களும் என் பகனியருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே இடரை விழுந்தார்கள். உங்களை அழிக்கணும் உங்களை நினைக்கிறவனே விழுவாங்க, கீழே விழுவாங்க. தைரியமாக இருங்க, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ யுத்தம்னா என்ன யுத்தம், இந்த ஹெல்த் கண்டிஷனு, இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸு நிறைய இருக்குது நம்மளுடைய இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில். அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வருகிற வழியில் நீ தைரியமாக சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும். நான் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அதை வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பயப்படாதே, ஃபியர் நாட் என்ற வேர்டு வந்து 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறதாம். அப்போ டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு பயப்படாதே பயப்படாதேன்னு 365 டைம்ஸ் வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தேவன் வந்து நம்பன்னு இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரியும் போல், ஆண்டுக்கு தெரியும் போல், இது டெய்லி பயந்தாங்களா இருக்கும், டெய்லி பயந்து பயந்து சாவும் தெரியும் போல். அதனால் அவர் வந்து 365 நாளுக்கும் எழுதி வச்சிட்டார், எப்பா டெய்லி அதை படிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அப்போ அந்த பயப்படாமல் நம்ம வாழ கத்த நமக்கு உதவி செய்வார். ஆகாமே அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4 டு டீல் வித் ஃபியர், 4 வழிகள் அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளுகிறது, எப்படி மேற்கொள்ளுகிறது அப்படின்றத காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வழிகள் இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து கடைப்பிடிப்பீர்கள் என்றால், அந்த 4 வந்து என்ன பண்ணுனா உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஃபியர் டு ஃபெய்த், பயத்திலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும், நம்பிக்கைக்கு நேராக கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, ஃபியர்ஃபுல்னஸ் டு கரேஜ், ஆமேன், ஒரு தைரியத்துக்கு நேராக உங்களை கொண்டு வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், யாரெல்லாம் பயம் சொல்லி சொல்லி பயந்துகிட்டே சாவுறீங்களோ அவங்களுக்கு இந்த 4 வழிகளை கற்றுக் கொடுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, யாரெல்லாம் பயமாக இருக்குது, மந்திரவாதியை பார்த்தா பயம், மந்திரத்தை பார்த்தா பயம், எம்ச்சப்பழத்தை பார்த்தா பயம், நிறைய பயங்கள் இருக்குது. எம்ச்சப்பழம்லாம் மந்திரம் வச்சுருந்தாங்கன்னா எம்ச்சப்பழம்லாம் வீட்டாண்டதுன்னா அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடி, தைரியமாக இரு, ஒன்றும் ஆகாது. ஆமேன். கோழியெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கோழியை வச்சு நல்லா சூப் வச்சு, ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி கோழி சூப்பு வச்சு குடிங்க, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது, கத்துறவங்க கூட இருக்கிறார். ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4 வழிகள் முதலாவதாக ரிமெம்பர் யுவர் பொசிஷன். ஆமேன். நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வசனத்தில் என்ன பார்த்தோம், துன்மார்க்கன் வந்து என்ன போவான், ஓடி போவான், ஆனால் நீங்கள் யாராக இருப்பீங்க, நீங்கள் நீதிமான்கள் வந்து தைரியமாக சிங்கத்தை போல தைரியமாக இருப்பீர்கள். அப்போ அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னா,
தைரியமாக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க. விக்கர் தான், துன்மார்க்கம் தான், அவன் ஓடி போவான். அவன் வந்து அவன் ஓடி போவான், எல்லாத்தையும் விட்டு ஓடி போவான். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரேஜ் உங்களை எதை ஞாபகப்படுத்துனா, யூ ஆர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் வந்து யார் உங்கள் கூட இருக்கிறது யாருனா, இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாருனா, ஆண்டருக்கு இருந்த தைரியம், ஆண்டரு பெற்றெடுத்த ஜெயம், எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார், ஆண்டர் எப்படி நடத்துகிறார் அப்படிங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் கூட ஆண்டவர் மாத்திரம் இருப்பார் என்றால், நீங்கள் ஒரு நீதிமான்களாக இருப்பீர்களா, நிச்சயமாகவே ஆண்டர் பெற்ற வெற்றி கர்த்தர் உங்களுக்கும் தருவார். ஆமென். அவர் பெற்ற ஜெயம், அவர் பெற்ற எல்லா காரியங்கள், அவற்றை இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா அவற்றை இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. அதை என்றைக்குமே மறக்கவே மறக்காதீங்க. ஆமென். நீங்கள் என்றைக்குமே அதை மறக்காது. ஆண்டருக்குள்ளார என்னென்னலாம் இருந்ததோ எல்லா வல்லமைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு துன்மார்க்கானால, துன்மார்க்கன்னா என்ன பண்ணுவான், ஓடி போவான். ஆனால் நீங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆண்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு வந்து ஆண்டர் என்ன பண்ணல, பயத்தின் ஆவிகளை கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. எல்லோரும் சொல்லுங்கள், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட் ஆஃப் பவர், லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட், இந்த மூணு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவங்க கூட இருப்பார்கள் என்றால் நீங்கள் எப்படியா இருப்பீங்க. என்ன ப்ராப்ளம் வரட்டும், என்ன ஸ்ட்ரகிள் வரட்டும், என்ன போராட்டங்கள் வரட்டும், நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ஏன்னா அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். நான் அந்த பொசிஷனில் இருக்கிறேன். என்ன பொசிஷன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அதுதான் என்னுடைய நிலை, அதான் என்னுடைய நிலை. எத்தனை பேர் கூட ஆண்டர் இருக்கிறாரு, சரியா? ஆண்டவங்க கூட இருந்தார்னா நிச்சயமாகவே நீங்கள் பயப்படாதீங்க. ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் யுவர் ஃபியர். ஸோ எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதுக்கு சவால் விடுங்க. ஆமேன். எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் சவால் விடுங்க. ஓடி போவான் துன்மார்க்கன், என்ன பண்ணுவான், ஓடி போவான். ஆனால் வசனம் சொன்னிச்சு, படித்தோம், துன்மார்க்கன் வந்து தொடராது இருந்தும் அவன் ஓடி போவான். ஆனால் நீதிமான்களும் எப்படி இருப்பாங்க, சிங்கத்தை போல தைரியமாக நிற்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பயங்கள் வருகிற வேலையில் அந்த பயத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து சேலஞ்சு பண்ணுங்கள். இது என்ன ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பயங்கள்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிசாஸ் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் இல்லாவிட்டால் லெமன், வெளியெல்லாம் லெமன் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற வேலையில் ஐயோன்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. அதை பார்த்து சேலஞ்சு பண்ணுங்கள், இந்த மந்திரம்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதனால் நீ தைரியமாக அதை பார்த்து சொல்லணும், இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அமேன். சரியா? நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இதை ஜெயிச்சிருவேன், நான் இதை மேற்கொள்ள விடுவேன், மேற்கொண்டு விடுவேன், நான் வந்து தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். அதனால் முதல்ல என்ன பண்ண, ரெண்டாவது என்ன பண்ணுங்கள், சேலஞ்ச் யுவர் ஃபியர்ஸ். எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அதை நேரடியாக பார்த்து சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுவேன், இதை மேற்கொள்ளுவேன், ஆண்டருடைய துணை கொண்டு, பரிசுத்தாவியோட பலன் கொண்டு நான் அதை மேற்கொள்ளுவேன். நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், ஜெயத்தை தருவார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஜெயத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால் இந்த காலையில் எதெல்லாம் நினச்சி பயப்படுறீங்களோ, எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு என்ன பண்ணுவார், ஜெயத்தை தருவார், என்னை நிச்சயமாக அதில் அற்புதமாய் வழி நடத்துவார்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் ஆர் குரோ யுவர் லவ். ஆமென். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அறுவடை செய்யுங்கள், இல்லாவிட்டால் வளருங்கள். எதில் வளரணும்னா அன்பிலே வளருங்கள்.
அன்பிலே வளருங்க. அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 4:18 ஸோ யாரெல்லாம் பயப்படுறீங்களோ நீங்கள் எதில் வளரணும்னா அன்பிலே வளர வேண்டும், அன்பிலே வளர்ச்சி காண வேண்டும். நீங்கள் 1 யோவான் 4:18 அன்பிலே இன்னும் இல்லையா பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமேன். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்போது நீங்கள் அன்பை வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ, ஆமேன். பர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அன்பு, பூர்ணமான ஒரு அன்பு என்ன பண்ணுன்னா சத்ருவை, அந்த சாத்தான புறம்பே தள்ளும், புறம்பே தள்ளும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா நீ என்ன இல்லைன்னு அர்த்தம். ஆண்டுடைய அன்பு இல்லாதவங்க தான் பயப்பட முடியும். ஆண்டு மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தானா ஆண்டவன் மேலே அன்பாக இருப்பார். அன்பு இருக்கிற இடத்துல, ஆண்டுடைய அன்பு இருக்கிற இடத்துல அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா சத்துரு இருக்க முடியாது, பயம் இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கணும், இல்லாவிட்டால் என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டுமே வந்து இருக்க முடியாது, ரெண்டுமே இருக்க முடியாது. எய்தர் ஃபியர் வில் புஷ் த லவ் அவுட் ஆர் த லவ் ஆஃப் காட் வில் புஷ் த ஃபியர் அவுட். ஒன்று பயம் வந்து என்ன பண்ணும் அந்த அன்பை வெளியே தள்ளிடும், இல்லாவிட்டால் அன்பு என்ன பண்ணும் பயத்தை வெளியே தள்ளும். அதனால் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க உங்கள்கிட்ட எது இருக்குன்னு பாருங்கள். அப்போ நாம் வந்து தேவனுடைய அன்பு என் வாழ்க்கையில் இருக்கிறதா, அப்போ தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா அங்கே பயம் இருக்காது. நான் சிலர்லாம் சொல்லி கேட்பாங்க, சிலர்லாம் வருவாங்க, நான் பயப்படுறேன் பாஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ உடனே உடனே கேட்பேன், ஆண்டர் இருக்காரவங்க கூட, ஆண்டர் இருந்தார்னா அங்கே பயம் இருக்காது. ஆண்டர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். ஏன்னா சத்ரு தான் அந்த பயத்தை கொடுக்குறோம். ஆண்டர் வந்து பயத்தை கொடுக்குற வரல, அதான் படித்தோம். சத்ரு தான் பயத்தை கொடுக்குறான், ஆனால் ஆண்டர் வந்து அன்பை தருகிறார். அந்த அன்பு இருக்கிற வேலையில், ஆண்டருடைய அன்பு இருக்கிற வேலையில் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அந்த பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதில் அன்பை கொண்டு வாங்க, பயத்தை வெளியே தள்ளிடுங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி ஹவ் கரேஜ். ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஆண்டரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆல்ரெடி கர்த்தர் என்ன வச்சுட்டாரு, அந்த தைரியத்தை வச்சுட்டாரு. அதனால நீ தைரியமா இருங்க, கோழைகளாக இருக்காதீங்க, சரியா? அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, பெட்டர் டு ஸ்பெண்ட் ஒன் டே அஸ் எ லயன் தென் 100 இயர்ஸ் அஸ் எ ஷீப். 100 ஆண்டுகள் ஒரு ஆடாக இருக்கிறத காட்டிலும், ஒரு கோழையான ஒரு ஆடாக இருக்கிறத காட்டிலும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தைரியமாக எங்கத்தை போல சிங்கத்தை போல் இருக்கிறது நல்லது. ஸோ அப்போ நீங்கள் கோழையாக 100 ஆண்டுகள் வாழ்கிறத காட்டிலும் ஒரு நாள் சிங்கமாக வாழலுங்க. ஆமேன். 100 ஆண்டுகள் பயந்து 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 வாழ்கிறத காட்டிலும் ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்து முடிங்க. ஆமேன். அதான் நல்லது, அதான் அந்த ப்ராப்ளம், சரியா? 100 ஆண்டு எப்படிப்பா வாழ்ந்த, 100 ஆளும் பயந்துக்கிட்டே வாழ்ந்தபது இல்லை. ஒரு நாள் சிங்கமாக வாழுங்க, சிங்கமாக வாழ்ந்து முடிங்க. ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமாக வாழணும். ஆமேன். நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கரேஜ் உங்களுக்கு வரட்டும். ஆமேன். பெட்டர் டு ஸ்பெண்ட் ஒன் டே வித் கரேஜியஸ் ஃபேத் இன் காட் தென் ஏ ஓல்ட் லைஃப் டைம் கவரிங் இன் ஃபியர். ஸோ ஃபுல் லைஃபே வந்து பயத்தில் வாழ்கிறத காட்டிலும் ஒரு நாள் நான் தைரியமாக வாழ்ந்து காட்டுறேன். ஒரே ஒரு நாள் வாழ்ந்தால் போதும், அந்த ஒரு நாள் தைரியமாக வாழ்கிறேன். 1000, 100 வருஷம் வாழ்கிறத காட்டிலும் ஒரு நாள் தைரியமாக சொல்லுவாங்கப்பா, வாழ்ந்தாயா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் தைரியமாக வாழ்ந்தாயா அப்படின்னு சொல்லணும். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கணும். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்போ 4 காரியங்கள் பயபத்தை புறம்பே தள்ளுகிற 4 ஸ்டெப்ஸ் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே அந்த பயத்திலேருந்து கர்த்தரவங்களை வெளியே கொண்டு வருவார், பயத்திலேருந்து வெளியே கொண்டு வருவாராக. அதனால் இந்த காரியங்களை மனதில் வைத்துங்க. இந்த காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் இந்த பயத்திலேருந்து வெளியே வாங்க. அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க, நிச்சயமாகவே கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாக. ரிமெம்பர் யுவர் பொசிஷன், சாரி 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் யுவர் பொசிஷன். ஆமேன். உங்களுடைய நிலைகளை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சேலஞ்ச் யுவர் ஃபியர். ஆமேன். அந்த பயத்தை பார்த்து என்ன பண்ணுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கல்டிவேட் ஆர் க்ரோ யுவர் லவ். நீங்கள் வந்து அறுவடை செய்யுங்க, எதனா அன்பினால் வளருங்க. ஆமேன். அன்பினால் வளருங்க. அது உண்மையாகவே உங்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணும், உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். அதனால் தைரியமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் பலனடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த 3 காரியங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. இந்த 3 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இந்த 3 நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதுலேருந்து வெளியே வந்துடலாம், பயத்துலேருந்து வெளியே வந்துடலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி இருந்தார். சரிங்க, பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஷ்யா தேசத்தில் வந்து பைபிளை வந்து ஸ்மக்லிங் பண்ணுவார். ரஷ்யா தேசத்தெலாம் வந்து சுவிசேஷம்லாம் எடுத்து போகிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ அந்த ஆண்ட்ரூன்ற அந்த கிறிஸ்டியன் மிஷினரி வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து வேத புஸ்தகங்களை அங்கே இருக்கிற அந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸில் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வேத புஸ்தகத்தில் கொடுக்கணும். அது வந்து எந்த டைம்னா அப்போ வந்து ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம், அது வந்து கம்யூனிஸ்ட் தேசமாக இருக்கிற வேலையில் அது வந்து உள்ளார் வந்து யாருமே போக முடியாது, யாருமே போக முடியாது. இந்த கம்யூனிஸ்ட் தேசம் இந்த சைனா இந்த ரஷ்யாலாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த டைம்லலாம் கிறிஸ்டின்ஸ்லாம் உள்ளார அளவு கிடையாது. இப்போ வந்து வழிகள்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, அநேக தேசங்களில் வேத புஸ்தகத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த சவுதி அதெல்லாம் இப்போ அங்கெல்லாம் போகும்போது வேத புஸ்தகங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை தூக்கி வெளியே வச்சுருவாங்க, பைபிளை தூக்கி வெளியே வச்சுருவாங்க. அதனால் நிறைய இடத்துல வந்து அலோடு கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரூ வந்து ரஷ்யாவுக்கு போகும்போது அவர் தான் ஸ்மக்லிங் பண்ணுவார், ஏன்னா பைபிளை வந்து எடுத்துகிட்டு போவார். அவர் பேரை என்ன வச்சுட்டாங்கன்னா அவரோட நிக் நேம் ஆண்ட்ருன்ற இதை காட்டிலும் காட் ஸ்மக்லர், அமேன் கடத்தல்காரர், காட்ஸ் ஸ்மக்லர். அவர் வந்து கடத்தல் பண்ணுகிறார், கடத்தல் செய்கிறவர்னு சொல்லி அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் பேரை அப்படி வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பார். எதற்காக ஜெபிப்பார்னா, லார்ட் மேக் சீயிங் ஐஸ் பிளைண்ட், எல்லாருடைய கண்களை குருடாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். எல்லாருடைய கண்களை குருடாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாக பைபிள் எடுத்துகிட்டு போகும்போது அவர் வந்து அந்த பைபிளை அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் பண்ண சொல்லும் பொழுது அவங்க பார்க்கும்பொழுது அவங்க கண்ணில் என்ன ஆகிடணும், குருடாயிடணும். அவங்களுக்கு அது பைபிளாகவே தெரியக்கூடாது. அப்போ கண் வந்து குருடாயிடுச்சுன்னா, குருடாச்சுன்னா பைபிளாக தெரியாது, அது ஒரு புக்காக தெரியும், இல்லாவற்றில் அது ஒரு புஸ்தகமாக தெரியலாம், ஒன்றுமே தெரியாது. அதை மாதிரி அவளை அதை குருடாக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அதே போல் கர்த்தர் என்ன பண்ணார்னா அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணார்னா, அநேக முறைகள் அவர்கள் வந்து அந்த காட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து பிடிக்கிற வேலையில் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று என்ன இருக்காது, பைபிள் இருக்காது மாதிரி தெரியும். ஸோ நம்ம நிறைய டைமில் வந்து எதுக்காக ஜெபிப்போம், ஆண்டவரே என் கண்களை திறங்கும், குருடான கண்களை திறங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆனால் அந்த மனுஷன் ஜெபிச்சது ஆண்டவரே கண்களை என்ன ஆக்கும், குருடாக்கும். சரியா, ரெண்டுத்துக்கும் அவுமையாகவே அந்த மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அநேக இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அறிவித்தார். அநேக இடங்களில் அந்த கர்த்தருடைய நாமத்தை வந்து அவர் சொல்வதற்கு அந்த வேத புஸ்தகங்களை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அவர் நல்லா தெரியும் இதை எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். இதை எடுத்துகிட்டு போனால் நம்மளை சிறைச்சலில் போடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் தைரியமாக கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்ன பண்ணார், அந்த நேஷன்ஸ் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். நான் சொல்லுகிறேன், சில டைம்ல நம்ம பயந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்கிறது இல்லை, நம்ம பயந்துக்கிட்டு சில காரியங்களை செய்கிறது கிடையாது. ஆனால் அன்பு, கர்த்தருடைய அன்பு இருந்தால் நிச்சயமாக அந்த பயத்தை புறம்பே தள்ளும் சுவிசேஷ பணியை செய்யும். ஆமேன். அந்த நாட்களில் இப்படியெல்லாம் தான் பைபிளை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல பைபிளை போய் சேர்த்தாங்க. இன்றைக்கி பைபிள் நம்ம கையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமேன். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த காலவில் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் என்ன பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. சில பிரச்சனைகள் வருகிற வேலையில் ஆண்டவர் அவங்க கண்களை குருடாக்கும், அவங்க வாய்களை கட்டி போடுங்க. உண்மையாக சிலலாம் திட்ட வர, ஆனால் வாயை கட்டி போட நான் சொல்லி ஜெபிச்சு ஆண்டவர் அவன் கண்ணை குருடாக்கிடுங்க, ஆண்டவர் அவனை பார்க்காம போயிருக்கிறான். சரியா, ஊழியத்தில் நிறைய அனுபவம், நான் நிறைய சாட்சியை சொல்ல முடியும். சில டைம் அவன் கோபமாக வருவான், வர தூரத்தில் வரும்போது அவன் ஸ்பிரிட்டை கட்டிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவை கட்டப்படும். அதனால் எவனா திட்ட வரானா, எவனா கோபமாக வரானா, ஆண்டவர் அவன் ஸ்பிரிட்டை கட்டுகிறேன், அவன் ஒன்றும் பேச வாயை முட்டு போக சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆமேன். அவன் கண்டிப்பாக வாயை முட்டு போயிடுவான், உங்கள் மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு மனசில் வரட்டும், அந்த ஒரு எண்ணம் வரட்டும். ஐயோ வரானே, நாலு திட்டிடுவானோ, அது பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிக்காதீங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக நில்லுங்க, என்ன தான் நடக்குது பார்ப்போம். ஆமேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த லைஃப்பில் ஒரு சோர்ந்து போயிடும். சில மாதிரி பேட்டில்ஸ்லாம் வரும், வாப்பான்னு சொல்லி கர்த்தருடைய துணை கொண்டு நிற்கிறோம் பாருங்கள். கர்த்தர் நம்ம கூட, மாம்சம் நிற்க முடியாது, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரட்டவா,
ஒண்டி கொண்டி வா பார்த்துக்கலாம், என்னதான் பார்ப்போம், கத்தர் என் கூட இருக்கிறார், அது என்னதான் எப்படி தான் முடியுது பார்ப்போம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டேஸ்டியாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கத்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்க, பயப்படாது, எதை குறித்து பயப்படாதீங்க, கத்தர் உங்களை விட மாட்டார், கைவிட மாட்டார். ஆமேன். தைரியமாக இருங்க, பலம் கொண்டு திடமனதாக இருங்க, எதை குறித்தும் பயப்படாதபடி கத்தருடைய பூர்ண அன்பு என்ன பண்ணும், அந்த பயத்தை புறம்பே தள்ளும். அதெல்லாம் ஆண்டவர் அன்பு இருக்கான்னு பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் தைரியமாக நடத்துவாராக. ஆமேன். பயப்படாதிருங்கள். நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? எல்லா தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான பிள்ளைக்காய் சோத்துரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்துரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்கப்பா. அந்த அன்பு எங்களுடைய இருதயத்தில் வரட்டும், அந்த பயம் எங்களை வெளிட்டு வெளியே போகட்டும் அப்பா. எதை கொடுத்து நாங்கள் பயப்படுகிறோமோ அதை பார்த்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வீடுகளிலிருந்து படிப்படுகிற செய்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள், சொப்பனங்களை நினைத்து கத்தா நினைக்கிற பயம் ஆண்டவர், அநேகர் கத்தா அந்த ட்ரீம்ஸ் நினைச்சு பயப்படுறாங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க, இது ஆயிடுமோ மரணம் வந்துடுமோ எல்லாவற்றையும் கொடுத்து பயம், ஒரு விதமான பயங்களில் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பயங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே சத்துருவை பார்த்து பயப்படுகிறார்கள், அந்த பயங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கத்தாவே கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க அந்த பிள்ளைகள். இந்த நாளிலே கத்தா அந்த கிச்சனில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். செய்கிற வேலையில எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே கத்தா. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நேற்று தினத்தில் இந்த ஊழியத்தை தாங்கின எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். இந்த நாளில் இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்க ஆவியானவரை. எந்த ஒரு தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே கத்தாவே. அந்த சேட்டலைட் பர்சன்ஸை நாங்கள் தைரியமாக எதிர்கொள்ளணும், தைரியமாக பேசணும் ஆண்டவரே கத்தா. எந்த விதத்தில் நாங்கள் பயப்படக்கூடாதப்பா ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆவியானவரே. இந்த காலவெளியில் இந்த நாளிலே கத்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும், மகிமையான காரியங்களை செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் தைரியமாக இரு. ஆமேன். எதை பற்றி பயப்படாத, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், முதல்ல அதை நம்புங்க. அதை நம்பினாலே உங்களுக்கு எல்லா பயமும் உங்களை விட்டு போயிடும். ஆமேன். கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்கள் கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாளில் ஆலயத்துக்கு வாருங்கள், ஆறாவது நாள் உபவாச ஜபத்தில் பங்கு பெறுங்க, சால்வேஷன் டிவியை தாங்க முன் வாருங்கள். நீ தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தைரியமுள்ள ஒரு 1200 பேர் கர்த்தர் எழுப்புவாராங்க. ஆமேன். இந்த சுவிசேஷ பண்ணிக்கு தைரியமாக இருந்தால் தான் எழும்ப முடியும், தைரியமாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆண்டவரே நாங்கள் எழுந்து நிற்கிறோம், இந்த ஊழியத்தோடு நிற்கிறோம் என்று சொல்லி ஒரு 1200 பீப்புளை கத்தர் எழுப்புவாராக. அவங்க அந்த 1200 பேர் அந்த ஊழியத்தை தாங்கட்டும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பார்க்க முடியும். தைரியமாக இருப்போம். அன்றைக்கி ஒரு ஆண்ட்ரூ இருந்தார், இன்றைக்கி அநேக ஆண்ட்ரூவை கத்தர் எழுப்புவாராக. எந்தெந்த இடத்துல சுவிசேஷம் போகலையோ இந்த ஊழியத்தின் மூலமாக போகட்டும். அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர நீங்களும் நானும் காரணமாக இருப்போம். எத்தனை தைரியசாலி இருக்கிறீங்க? ஆமேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் ஒரு நபராக இருந்து உண்மையாக சுவிசேஷ பணி எடுத்து செல்வதற்கு காரணமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.